அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நவம்பர் 9 தேதி. தேவ கிருபையினால 8 நாட்கள் ஓடிவிட்டது. 9 தேதியை காண்பது தேவனுடைய கிருபையே. ஒவ்வொரு நாளுக்குரிய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் உங்களை அழகாக நடத்துகிறார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. தான் செய்ய நினைத்த காரியங்களெல்லாம் செய்து முடித்த பிறகுதான் திரும்பும். அப்போ இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற வார்த்தையை நீங்கள், எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரப்பா, நீ எனக்கு தான்ப்பா பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாக கிரியேட் செய்ய போகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோம். ஆயத்தமாக இருப்பீங்க நம்புகிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தின் 10 வசனத்தில் நிறைய காரியங்களை அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறாரு. அதில் ஒரே ஒரு வேர்டை நான் எடுக்கிறேன். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அன்பானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் அனுதினமும் ஆவியினாலே நடத்தப்படுதல், இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் உங்களோடு பேசணும்னு. அனுதினமும் ஆவியானவரோடு. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி காலத்தில் ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசனம் வர மட்டும் கிரியை செய்யுமானால் நீங்கள் உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பார்த்தீங்களா? தீர்க்க தரிசன வாரம் வந்து ஒரு விசேஷித்த வாரம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் உங்களை போல் ஊழியர்கள், பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பேர் பிரஸ்தாபம் பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் அதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு. பைபிளில் ஒரு இடத்துல அப்படி எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம்? பார்க்க முடியாது. அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் தீர்க்க தரிசன வாரம். அப்போ முதல்ல அந்த மனப்பான்மையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். ரெண்டாவது, இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். தீர்க்க தரிசன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிற காரியம். இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய காலத்தில் பிள்ளைகளை வளர்க்கறது, வீட்டு காரியங்களை கவனிக்கிறது, அதுக்கு பிறகு நேரம் கிடைக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது, இட்ஸ் நாட் எ ஈஸி திங். உங்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறபடி சாத்தான் ஏவுவான். ஆனால் அதை கண்டு நம்ம பயப்படுற ஆட்கள் கிடையாது. ஆனால் தேவனுடைய சரியான தெளிவு உங்களுக்குள்ள புரிதல் இருந்ததுன்னா ஈஸியாக அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்வீங்க. வேலை ஸ்தலத்தில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் காலையிலேயே எழும்பி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆவியானவர் தெளிவாக உள்ளத்தில் உணர்த்துவார். அதை உணர்வின்படி நீங்கள் செயல்படும்போது அவருடைய தந்திரங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க, எனக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை மேலே ஊற்றுங்கப்பான்னு. சரியா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையினால் நீங்கள் பயன்படுத்தப்படணும். ஆமேன். நீங்கள் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14:1 கூட இந்த தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க, தேடுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நிச்சயமாக இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வாயாக நீங்கள் மாறணும். ஆமேன். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளை மாறணும். அதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அனல் மூட்டுங்க. தனித்து அடிக்கடி ஜெபிக்கிறதுக்கு அர்ப்பணிங்க. வித்தியாசமாக உங்கள் சபையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்திடுவார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து, எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல் அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜாப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க. இந்த ஆவியின் வரங்களை குறி ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அதன் நிமித்தம் வரப்போகிற காரியங்களை அறிந்து செயல்படக்கூடிய கிருபையை தாரும். பிள்ளைகள், குடும்பம், ஊழியம், சபை, தொழில், வியாபாரம் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக பாருங்கள், வரும் நாட்களில்
கிருபை வெளிப்பட போகிறது உங்களுக்குள்ளே இருந்து. மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஹிந்தி மொழியில் இப்போ கேட்டவங்க மேக்சிமம் இந்தியா முழுவதும் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.